ஒரு 30,000 ரூபா 30,000 கோடின்னு பிடிஆர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்காக நிலை விட இன்னும் ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ், இன்னும் ஸ்டேட்மெண்ட்டு, இன்னும் நிறைய மக்கள் பேச பேச ஊழலுக்கு எதிரான ஒரு சூழல் தமிழகத்தில் உருவாகும். இதில் வந்து பிடிஆர் அவர்கள் கொலேட்ரல் டேமேஜ் ஆனது எங்களுக்கும் வருத்தம் தான். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம். பிடிஆர் அவர்கள் எங்களை பொறுத்தவரை குற்றவாளி இல்லை. ஆனால் பனிஷ்மெண்ட் யாருக்கு கிடைச்சிருக்குனா பிடிஆர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. சித்தாந்த அடிப்படையிலே நேர் எதிர், பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர், நிறையா கடுமையான ட்வீட் பதிவுகள் என் மேலே போட்டிருக்காங்க, பிரதம மந்திரியை பற்றி பேசியிருக்காங்க, அந்த கட்சி தொண்டர் கொள்கை பேசியிருக்காங்க. விடுங்க சார். எங்களை பொறுத்தவரை பிடிஆர் அவர்கள் இதில் தவறு செய்யலை. பிடிஆர் இஸ் ஒன்லி, அவருடைய வார்த்தை எங்களுடைய குற்றச்சாட்டுக்கு பலம் சேர்க்கிறது. ஸோ மக்களை பொறுத்தவரை இதெல்லாம் பார்க்குறாங்க, உள்வாங்கிட்டாங்க, கவனிக்கிறாங்க, அவர் சொன்னதை யோசிக்கிறாங்க, இவங்க சரியாக மறுத்து பேசல அதையும் பார்க்குறாங்க, இன்கம் டேக்ஸ் பார்க்குறாங்க, எல்லா விதையும் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. கரப்ஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ சீரீஸ் ஆஃப் திங்ஸ். ஒரு 30,000 ரூபா 30,000 கோடின்னு பிடிஆர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்காக நிலை விட இன்னும் ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ், இன்னும் ஸ்டேட்மெண்ட்டு, இன்னும் நிறைய மக்கள் பேச பேச ஊழலுக்கு எதிரான ஒரு சூழல் தமிழகத்தில் உருவாகும். இதில் வந்து பிடிஆர் அவர்கள் கொலேட்ரல் டேமேஜ் ஆனது எங்களுக்கும் வருத்தம் தான். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம். காரணம், அவர் குற்றச்சாட்டு, அவர் மேலே நாங்கள் குற்றச்சாட்டே வைக்கலிங்க. அதிலும் கூட நம்முடைய ட்வீட்டில் கூட பிடிஆர் அவர்களை அக்யூஸ்டுன்னு நம்ம எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபேமிலி எவ்வளவு ஈஸியாக ஒரு எஜுகேட்டட் பர்சனாக அப்படியே தூக்கி வீசுகிற மாதிரி வீசிட்டாங்க. ஒரு மெரிட்டுங்க பாலிட்டிக்ஸில் சார். ரமேஷ் சார் வந்து ஒரு வெரி சீனியர் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியாதில்ல, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சீனியர் பீப்புள். நீங்கள் பாலிட்டிக்ஸில் மெரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டை ட்ரைவ் பண்ணுவாங்க. தே ஹாவ் தட் எபிலிட்டி டு ட்ரைவ் தட் கவர்மெண்ட். பிடிஆரை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் 10,000 குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட அவர் வந்து பர்சன் ஆஃப் மெரிட்டில் அங்கே இருந்தார். குடும்பத்தை நம்ம சொல்கிற எல்லா சொன்னாலும் கூட ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ சொன்னார், செய்கிறங்கிறாரு, ஒரு ஒரு இதை கொண்டு வந்தார். எவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபேமிலி அப்படியே தூக்கி அவரை வீசி, அவர் வந்து ஒரு போஸ்டர் பாயாக வச்சுருந்தாங்க 2 ஆண்டுகள். பிடிஆர் வாஸ் த போஸ்டர் பாய் ஆஃப் ட்ரிவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ். இந்தியா டுடே கான்க்ளேவ், டைம்ஸ் நவ் கான்க்ளேவ், டெல்லியில், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்களுடைய முகமாக அவங்க வச்சுருந்தாங்க. பாருங்கள், எஜுகேட்டன் அப்படியே கழட்டி விடுறாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலியை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை முழுமையாக அவர்கள் புரிந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். கடுமையான யுத்தம், கடுமையான போர் வருகின்ற காலத்தில் கொண்டு போங்கிறது எங்களுடைய நோக்கம் சார். இது நான் சொல்லவில்லைங்கன்னா 1971 சட்டம் சொல்லுகிறது. எல்லா அசம்பிளி ஃப்ரீஸ்ட்டு, நம்பர்ஸ் ஃப்ரீஸ்ட்டு, லோக்சபா ஃப்ரீஸ்ட்டு, ராஜ்யசபா நம்பர்ஸ் ஃப்ரீஸ்ட். ஏன்னா நம்ம ஒரு ஒரு எலெக்ஷன்லேயும் நம்பரை லோக்சபா எம்பி அதிகப்படுத்திட்டு வந்தோம். நான் சட்டத்தை மட்டும்தான் சொன்னேன். 2026 நீங்கள் சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா லோக்சபாவுக்கு மட்டும் கொண்டு வர முடியாது, லோக்சபாவுக்கு கொண்டு வரணும், சட்டப்பேரவை கொண்டு வரணும், காமன் ஆக்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். அது ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ்ங்கன்னா. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் இன்றைக்கி சீட்டு, எம்எல்ஏ, அதையெல்லாம் தாண்டி கட்சியை எப்படி வளர்த்துவது, கட்சி தானாக வளர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கான மரியாதை கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தில் நம்முடைய பயணம் இருக்குதுங்கண்ணா. அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது நம்பரை பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கும்.